நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நோக்கியா E7. இது 2011 வந்த நோக்கியா ஃபோன். இ சீரீஸ்னு போது எப்பயுமே எக்ஸிகூட்டிவ் சீரீஸ் மாதிரி தான். ஸோ இதில் வந்து 4-inch அமோலட் நோக்கியா கிளியர் பிளாக் டிஸ்பிளே இருந்தது. இது வந்து சிங்கிள் கோர் 680 mAh AM11 ப்ராசரோட வந்தது. அது மட்டும் இல்லாமல் ப்ராட்காம் பிசிஎம் 2727 ஜிபியோட இருந்தது. ஸோ வரும்போது சிம்பியன் 3 வந்தது, அதுக்கப்புறம் சிம்பியன் நானோ அப்டேட் வந்தது, அப்புறம் சிம்பியன் பெல் ரிஃப்ரெஷ் வரைக்கும் போச்சு. இதில் 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 256 MB ரேம். இது ஒன்று தான் கொஞ்சம் வருத்தத்தை தருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 8 MP கேமரா பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஃபோக்கஸ் கேமரா தான், 720p வீடியோ வரைக்கும் எடுக்க முடியும். ஃப்ரண்ட்டில் ஒரு விஜிஏ கேமராவும் இருக்குது. அப்போ வந்து இந்த ஃபோன் வந்து யூனிபாடி மெட்டலாக இருந்தாலும் நிறைய ஆப்ஷன்ஸ், அதாவது கலர்ஸ்லாம் இருந்தது, ஒயிட்டு, க்ரீனு, ப்ளூ, ஆரஞ்சு, கிரேன்லாம் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் எடிட்டர், வீடியோ எடிட்டர், வாய்ஸ் கமெண்டர், அது இது நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்து எக்ஸிகூட்டிவ் பர்பஸ்க்கானது. நான் வந்து இந்த ஃபோனோட டவுன் சைடாக 1200 mAh பேட்டரி கொடுத்தது கூட நான் கன்சிடர் பண்ணுவேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டிலைட் கஸ்டம் ஃபேமர் போட முடியும். கஸ்டம் ஃபேமர் போட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ராம் பேச்சர்னு ஒன்று இருக்குது. ராம் பேச்சர் வேறு எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டில் வந்து சூப்பர் ஏசின்னு யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான். ஸோ நோக்கி E7 பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து நம்ம வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோனையும் பார்க்கலாம்.